மாந்திரிகம் கற்க ஆவிகளுடன் பேச கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை தொழில் வசியம் செய்வினை ஏவல் பில்லி சோனியம் குடும்ப ஒற்றுமை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர 8122685738 அப்படின்ற நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 3 மணி நேரத்தில் நாம் விரும்பிய நபரை வசம் செய்ய வைக்கக்கூடிய எளிமையான வழி என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் அதிசக்தி வாய்ந்த மந்திர முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாந்திரிகங்களும் மந்திரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு அங்கம் தான். மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நாம ஈர்க்கிறோம் அப்படின்னா அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். அதன் அடிப்படையில தாந்திரிகங்களும் மந்திரங்களும் ஈர்ப்பு விதியோட அடிப்படையில தான் வருது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல இருந்து போடக்கூடிய போஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் போடக்கூடிய நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறான பழக்கத்துக்காகவோ தவறான உறவுக்காகவோ நான் என்றைக்குமே போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. எப்போதுமே நல்ல உறவுகளுக்காக நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் போட்டுட்ருந்தேன். இங்கே நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயம் கெட்ட எண்ணங்கள் இது எல்லாமே சரியாகி உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே நீங்கி உங்ககிட்ட சகஜமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வைக்கக்கூடிய பதிவுகளை தான் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை நினச்சி பட்டீங்களோ அந்த நபருக்கு உங்களுடைய நினைவுகள் ரொம்பவே அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய நினைவிற்கு அடிக்கடி வரும். உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களை அதிகமாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அவர்களுடைய கனவுகளில் அதிகமாக நீங்கள் தோன்ற ஆரம்பிப்பீங்க. அந்த கனவு ரொம்பவே தெளிவானதாக இருக்கும். அவங்க தூங்கி எழுத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த நினைவு அவங்கள வருடிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, கணவன் மனைவி, உண்மையான லவ்வர்ஸ், அடுத்ததாக நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல சூப்பீரியர்ஸ் இருக்காங்க, அதாவது உங்களுடைய மேனேஜரோ டிஎல்ஓ யாரோ இருக்காங்க, அவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, உங்களுடைய உழைப்பு புரிஞ்சுக்காம பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். காதலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பிரேக்கப் லெவல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான், என்னென்னா நீங்கள் உண்மையாகவே சின்சியராக அவங்கள லவ் பண்ணியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரையுமே காதலிக்காமல் இருக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 3 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட், இதனுடைய ரிசல்ட்டு நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். புதன்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வளர்பிறை, தேய்பிறையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்கள், பெண்கள் இருபாலரும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா திட்டு காலங்களில் சொல்லாதீங்க. ஆண்கள் வந்து போதை பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கும் போது, போதை பழக்கத்தில் இருக்கும் போது பயன்படுத்தாதீங்க. உடல் சுத்தம், மனம் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெற்கு திசையை தவிர மற்ற எந்த திசை வேணால் நோக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். மற்றும் டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் காலையில் அந்த டைமில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் 6 மணியிலிருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய டைமை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்து கொண்டு மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி இருக்கணும். மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதிற்குள்ளேயும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் சொல்லணும். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சொல்ல போகிறீங்க, அதனால் இது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. நம்ம விரும்பக்கூடிய நபர், நம்மளுடைய வாழ்க்கையில் இவங்க இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபருக்காக 1008 முறை சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சப்போஸ் 1008 எண்ணிக்கைக்காக என்ன பண்றது அப்படின்னா வெள்ளை கொண்ட கடலை, டைமண்ட் கற்கண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எண்ணிக்கைக்காக பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 100 டைமண்ட் கற்கண்டை
எண்ணிக்கையில் எடுத்துக்கங்க, இல்லையா 100 வெள்ளை கொட்டை கடலை எடுத்துக்கங்க. 10 முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்று எடுத்து போட்டுருங்க, இன்னொரு 10 முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு டைமண்ட் கற்கண்டை எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி 100 போடும்போது 1000 முடிச்சிருப்பீங்க. அடுத்ததாக வெறும் 8 வாடி தான் சொல்ல போகிறீங்க, மொத்தமாக 1008 உங்களுக்கு கணக்காகிடும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓ ஹம், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் மே வசியம் குரு குரு ஸ்வாஹா. குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, குரு 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 ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை ரொம்பவே ஸ்பீடாக சொல்லாதீங்க, ஃப்ளோவில் கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கணும். உச்சரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்குது, அதனால் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.